வெல்கம் டு மை சில்லி கார்லிக் சேனல். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை வந்து தேங்காய் பால் சாதம், ஏதாவது கலந்த சாதத்துக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் வந்து தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுப்பில் பேனை வச்சுட்டேன், அது காஞ்சிச்சு. ஸோ இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ உருளைக்கிழங்கு போட்டுட்டோம், அதை கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணணும் ஒரு 5 to 10 minutes. 5 minutes பண்ணால் போதும், 5 minutes இதை அப்படியே வதக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இது கூட இப்போ மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 டீ, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கிளறி விட்டுட்டே இருங்க, நடுநடுல தீஞ்சி போகாமல். ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் உருளைக்கிழங்கு வந்து குக் ஆயிடும், ஏன்னா நம்ம ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கோம், அதனால 5 மினிட்ஸ் எல்லாம் உருளைக்கிழங்கு குக் ஆயிடும். ஸோ இதை அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது குக் ஆயிருக்கா, ஃபுல்லாக குக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. ஸோ எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேகணும். சரி, ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருந்தோம். ஸோ இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு, கட் ஆகுது இதுலேயே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ இதை நம்ம வந்து சாலடுக்கு, சாண்ட்விச்சுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க, ஈஸியாகவும் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.